ராத்திரி யாராவது பட்டினியாக இருக்கீங்களான்னு போய் கேட்குறது. இந்த மாதிரி வீடுகளுக்கு வாசலில் வந்து அம்மம்மா நாங்கள் சாப்பிட வேணும், என்ன இருக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்கங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. இதுக்கு மனுஷன் ஆயுசில் அவனுடைய வீடு அது ரொம்ப முக்கியம், அது கட்டிப்பாருங்கிறது உண்மையிலே. நான் இந்த வீடை கட்டினதுக்கப்புறம் ஆனால் மற்ற வீடுகள் கட்டும்போது இன்னமும் ஒரு பர்ஃப்யூம் வாசனை வருது ரசத்தில், சென்ட் வாசனை வருது. என்னடா என்ன நட சேர்ந்துருக்கீங்க, நான் சாப்பிடலை இல்லை, நான் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டாக்கா எதுவும் தெரியல, அந்த மாவுக்கும் தெரியல. கடைசியில் பார்த்தா வாழைப்பழம் தோல் வந்து பேப்பர் மாதிரி, டிஷ்யூ பேப்பர் மாதிரி வரும், உள்ள பார்த்தா கல்லு கல்லா இருக்கும், கல்லு கல்லே இருக்கும், கருப்பாக கல்லு கல்லாக இருக்கும், அப்புறம் தித்திப்பு தேன் மாதிரி தித்திக்கு. அந்த வாழை கொண்டு வந்து வச்சுருந்தோம், நம்ம கொடுக்க கொடுக்க தான் காய்க்குமா மரம் சொல்லுவாங்க. இது விற்கிறதுக்குன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா கட்டடுடைய மக்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு ஏறக்குறைய 700 படங்கள் இப்போ நடிச்சிருக்காங்க, வாங்காத விருதுகளே கிடையாது தேசிய விருது உட்பட. பட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சினிமா பார்க்குற எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாரோட ஃபேவரட்னே சொல்லலாம். நடிகை ஊர்வசி அவர்கள் அவங்களுடைய பர்சனல் உலகம் எப்படி இருக்கும், அவங்களோட வீடு இதற்கும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ யாருக்குமே கொடுக்காத அந்த விஷயத்தை நம்ம சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைலில் தான் அவங்களோட வீடே இருக்குது, ஆனால் இது இருக்கிறது கேரளா கிடையாது, நம்ம சென்னையில் தான் அவங்க இருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் தான் அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும். அவங்கள பார்க்குறதுக்கு போது அந்த வீட்டும் அந்த பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்கள பாஸ் பதிப்போம். சென்னையில் அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது தோட்டம் அவங்களது, பட் அதுலேயும் நிறைய மரங்கள் வளர்க்குறாங்க. எலுமிச்சை காய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதில் அல்லாலே ஒரு கடை வைக்கலாம் போல இருக்குது, ஏற்கனவே 100-100 மேலே காய்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே இதை தாண்டி அப்படியே வந்தோம்னா அது எலுமிச்சை மரம் தான் இருக்குது, பலாமரம், மாதுளை, மாங்காய், ஸோ நிறைய வச்சுருக்குறாங்க. இது கூட பாருங்கள், இது எல்லாமே வுட் ஒர்க் தான் அவங்க பண்ணியிருக்கிறது. தின்னெல்லாம் நம்ம பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்காது, எல்லாமே கேள்விப்பட கதையாச்சு இந்த தலைமுறைக்கு. ஆனால் அவங்க வீடு தின்ன வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பிற மரத்தில் ஆனது தான். இது கிணறு, இங்கேயும் நிறைய செடிகள்லாம் இருக்குது, வந்தீங்க அதையும் காட்டலாம். நெல்லிக்காய், இப்போ நெல்லிக்காய் மரம் எல்லாமே சீசன் இல்லாததுனால இப்போ நம்ம எதுவும் காய்கள் பார்க்க முடியல, பட் நெல்லிக்காய் இருக்குது, இப்போ கொய்யா மரம் இருக்குது, ஸோ பப்பாளி. ஸோ கிட்டத்தட்ட இருக்கிற ஸ்பேஸில் அவங்க ஒரு தோட்டத்தை பராமரித்து வர்றாங்க. வீட்டில் தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே கிடச்சிடும் போல இருக்கு அவங்களுக்கு. வீடியும் பார்த்தோம், பட் எனக்கு ஓரளவுக்கு தான் பார்த்தவருக்கு தெரிஞ்சுது. பட் இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கணுன்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ அவங்கள பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வீடு ரொம்ப ஒரு மாதிரி பச்சை பசங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இது கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்களே இந்த கிணறு. வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கரெக்டாக தெரிஞ்சிட்ருக்கு மேம். குறிப்பாக வந்து இந்த கதவு, ஸோ என்ட்ரன்ஸ் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த வாசக்கால் அப்படின்னு உள்ள நீங்கள் வந்தது வண்டி வர்ற வழி. கரெக்ட். இது வந்து இந்த நம்ம ஊரில் இந்த தமிழ்நாடு கொஞ்சம் உள் கிராமங்கள்லேயும் இருந்தது. இது பேர் கொட்டியம்பலம்னு பேர், கொட்டியம்பலம், கொட்டியம்பலம்னு பேர். அம்பலம்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோயில்னு சொல்கிறது. அம்பலம்னா தமிழில் அர்த்தம் வந்து வெளிப்படையான விஷயம். கோயிலுங்கிறது வந்து கர்ப்ப கிரகம் தான் ரகசியம், ஏன்னா அதை தான் மூடி வைக்கணும். கருவறைன்னு சொல்கிறது கோயிலினுடைய அந்த கர்ப்ப கிரகத்தை நம்ம மூடி வைக்கணும். சுற்றம்பலம்னு சொல்கிறது அந்த சுற்றி வரக்கூடிய இடம்.
ஸோ ஒரு ரகசியத்தை அம்பலமாக்க கூடாதுன்னு வாங்க. பட் வீட்டினுடைய உள்ள ரகசியத்தை அம்பலமாக்குற இடத்துக்கு பேர் கொட்டி அம்பலம். கொட்டுறதுங்கிறது அந்த அடைக்கும்போது சத்தம் கேட்குது, டப்புன்னு அடைக்கும் போது சத்தம் கேட்கும். அதனால தான் அந்த பேர் அப்படி இருக்கும். அந்த எங் இதுக்குள்ளார வழியாக தான் ராத்திரி யாராவது பட்டினியாக இருக்கீங்களான்னு போய் கேட்குறது. ஓ இரவு யாரும் சாப்பிடாதவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாக்கா ஓரளவுக்கு இந்த மாதிரி வீடுகளுக்கு வாசலில் வந்து அம்மம்மா நாங்கள் சாப்பிடலன்னு என்ன இருக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்கங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது இதுக்கு. இல்லை இது இப்படிலாம் மரம் வச்சுட்டு அதை மட்டும் வைக்காமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. பட் என்னென்னா இங்கேருந்து போகிற நாங்கள் பசுமாட்டுக்கு தண்ணி வைப்போம் வெளியே. அது பசுமாட்ட உரிமை ஜாஸ்தியாகி உள்ளே வந்து நான் வந்து ஒரு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், ஒரு பூவிலேருந்து நாலு பூ அஞ்சு பூ எடுக்கிற ஒரு அதெல்லாம் திருட்டு போச்சு. நம்ம வீடு தானே உள்ளே வந்துருச்சு கிளம்பி, உரிமை வந்துருச்சு. இல்லை டெய்லி பார்த்தா வாழைப்பழ தோல் வெஜிடபிள்ஸ் கஞ்சி தண்ணி கழனி தண்ணி எல்லாம் வச்சு வைக்கிறோம். அது பாரு அது பாருங்க அங்கே வராங்க வராங்க வராங்க, ஒருத்தர் வராரு ஒருத்தர் வராரு, பாரு நூறு ஆயுசு இருக்கு வந்து தேடுவார். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாருன்னு எங்கள் அக்கா மூத்த அக்கா அவளுக்கு இந்த செடி கொடிகள்லாம் பயங்கர வீக்னஸ். ஐயோ இதுக்கு இது இன்னுமே உனக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்க, என் பூவை எல்லாம் தான் நாசப்படிட்டு அதனால தான் இப்போ மூடி மூடி வச்சிருக்காரு. யாரோ ஒருத்தர் இருக்கிறார் உள்ள அவர் போயிட்டாக இருக்காரு, அவர் போயிட்டாரு. அவருக்கு இது பழகி போச்சு, கேமரா தூக்கிட்டு எல்லாம் வருவாங்க போவாங்க அஞ்சாறு பேர் வருவாங்க. நம்ம ஆளுங்க தான் குறைக்க மாட்டார். நமக்கு என்ன அன்றைக்கி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னுவாங்க. அந்த வாரத்துக்கு என்ன ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவுமான்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. புத்தகத்தில் எழுதி வச்சு சுரக்கான்னு கேட்டாக்கா அது கூட்டாகாதுங்கிறது தான். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருங்கிறதுக்கும் அதுதான். ஆயுசில் ஒருத்தனை பொறுத்த வரைக்கும் அவன் கல்யாணங்கிறது ஒரு 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 கட்டம். அதை அதை கடந்தவன் போய் அதில் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிறது தான். மறு ஒரு மனுஷன் ஆயுசில் அவனுடைய வீடு அது ரொம்ப முக்கியம், அது கட்டிப்பாருங்கிறது உண்மையிலே. நான் இந்த வீடை கட்டினதுக்கப்புறம் ஏன்னா மற்ற வீடுகள் கட்டும்போது எங்கள் அம்மா அங்கே நின்று பார்த்துக்குவாங்க, அப்பா நின்று பார்த்துக்குவார், சித்தப்பா இருப்பார், அப்படி தாத்தா வந்து பார்த்துக்குவார். இது நான் நின்று நின்று பார்க்குறீங்க. இனிமேல் கட்டுறது வீடு சின்னதாக இருக்கும். இனிமேல் கட்டுற வீடு ஒரு சின்ன வீடாக நமக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் இருக்கும். ஆனால் இடம் வெளியே நிறைய இடம் விட்ட மாதிரி அப்படி ஒரு பிளான் இருக்குது. பராமரிக்கிறது சிரமமா இருக்கு. அதனால பராமரிக்க சிரமம்னு மட்டும் இல்ல, மண் இல்லையே நிறைய இடம், கான்கிரீட்டு சிமெண்ட் இந்த டைல்ஸ்னு வந்துருது உங்களுக்கு. ஒரு மண்ணை நம்ம வந்து போட்டு இது பண்ண முடியாது, பெஸ்ட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்கோம். பூச்சி கீச்சி எல்லாம் உள்ள ஏறுன்னு பார்க்கணும், அதனாலதான் வாழை வைக்க முடியல. வாழையிலேருந்து ரொம்ப சீக்கிரம் பூச்சி செல்லு உள்ள போகும். அசோகநகர்லாம் நான் முன்னாடி இருந்த எங்களுடைய அந்த ரொம்ப வருஷம் இருந்த வீட்டில் தெற்கு சைடு வந்து நிறைய வாழை வச்சிருந்தோம். அதில் வந்து வாழையில கல்லு வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. வாழைப்பழம் தோல் வந்து இப்படி நைஸாக லே பேப்பர் மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி வரும். உள்ளே பார்த்தா கல்லு கல்லாக இருக்கும், கல் கல்லே இருக்கும், கருப்பாக கல்லு கல்லாக இருக்கும். அப்புறம் தித்திப்பு தேன் மாதிரி தித்திக்கும். அந்த வாழை கொண்டு வந்து வச்சிருந்தோம். ஆனால் இதை ஃப்ரீயாக சாப்பிட முடியாது, இப்படி எது சாப்பிட்றதுக்குள்ள நடக்கா கடக்கான்னு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ கல் வரும், விதை இவ்வளோ இருக்கும், உள்ள இவ்வளோ பெரிய விதை. அப்படி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தோம். செவ்வாழையிலேயே இவ்வளோ செவ்வாழை இருக்கு. இப்போ கேரளாவில் வீட்டுக்காரோட வீட்டில் வச்சுருக்கோம், அங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி மைசூர் சேம்பு, சேப்பக்கிழங்குலே மைசூர் இதுங்கிறது ஒரு அஞ்சு ஆறு விதையான விதமான சேப்பக்கிழங்கு இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் சாம்பாரில் போடுறதை பார்த்துருப்போம், இவ்வளோ நீளம் பார்த்துருப்பீங்களா? இல்லையே, எவ்வளோ பேர் பார்த்து. அவிச்சு சும்மா ஊசி மிளகாய் வெங்காயம் புளி எல்லாத்தையும் போட்டு சும்மா தட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெயோ தேங்காயோ அப்படி போட்டு இதை முக்கிய சாப்பிட்றது இப்படிங்கிறது அந்த அதெல்லாம் நம்ம இயற்கையில் வளர்ந்தால் தான் இதெல்லாம் வளர்க்க முடியும். பட் இப்போ நிறைய பேருக்கு ஓரளவுக்கு இந்த தோட்டம்லாம் தெரிஞ்சு போச்சு, வச்சுருக்குறோம் சிட்டிக்குள்ளே பலா வளர்த்தாக்கா வேறு வந்து வீட்டை தூக்கி அது. ஆனால் இந்த லேட்டாச்சு வீடு கட்டுறதுக்கு லேட்டாச்சுன்னு கொஞ்சம் அந்த நேரத்தில் வருத்தப்பட்டது உண்டு. நான் மூணு நாள் தடவை பால் காய்ச்சறதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு டேட்டு கொடுத்துட்டு எல்லாம் பிறமையாக இருந்தது. எல்லாருக்கும் இன்விடேஷன் ஃபோனில் மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு பார்த்தா சாரி சாரிங்க அப்போ இல்லை அப்படின்வாங்க. இப்போ நவம்பரில் தான் வந்தோம் 2011. அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் ஆவணி மாதம் திறக்கலான்னு சொல்லி தாத்தாத்தெல்லாம் கிளம்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படின்னோடனே அவங்க சும்மா ஒரு ட்ரிப்பாக பார்த்துட்டு திரும்ப போனாங்க. திரும்ப கூப்பிடும்போது உண்மையிலே தானா நீ சொல்லு பத்து தடவை அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாமே இங்கே வந்து தங்கினதுக்கப்புறம் நமக்கு அந்த முதல் தடவை வரும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம ஆசைப்பட்டு கட்டின வீடு 2.5 வருஷம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னு சொல்கிறது ரொம்ப அன்றைக்கி வேடிக்கைகள் நிறையா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு நிறைய. நாங்கள் என்னென்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்னதில் இருந்தே பிறந்த நாள் அப்படின்னா எங்கேயும்
ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளியே கேக்கு வெட்டி கொண்டாடுற பழக்கம் கிடையாது. கோயிலில் அன்னதானம் கொடுத்துட்டு அந்த எச்சிலெல்லாம் எடுக்கணும், யாருக்கு பர்த்டேயோ அவங்க எடுக்கணும் எச்சிலெல்லாம், நம்ம தான் எடுக்கணும். அதுதான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம். அதே மாதிரி முதியோர் இல்லத்தில் ஊனமுற்று எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுவோம், நாங்கள் ஒரு வேளை அங்கே போய் சாப்பிடுவோம், அதுதான் வழக்கமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு என்னென்னு நிறைய பேர் வந்து எல்லாம் போட்டு நிறைய பேர் சாப்பிட்டுட்டாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இங்கே இங்கே நிறைய எல்லாருக்கும் சேரை போட்டு இங்கே எல்லாம் போட்டு இங்கே சாப்பிட்டோம். ரசம் ஊற்றுறப்போ திடீர்னு ஒரு டவுட், ரசம் ஆகி போச்சு சீக்கிரம், ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்தோம், ரசம் ஆகிடுச்சு உடனே. அவங்க எல்லாம் போய் நிறைய லேடிஸ் இருக்காங்களே, போய் ரசம் எல்லாம் வச்சு தாளிச்சு, என்னமோ ஒரு பர்ஃப்யூம் வாசனை வருது ரசத்தில், ரசம் என்ன சென்ட் வாசனை வருதே மேடம், என்ன மேடம் சேர்ந்துருக்கீங்க? இப்போ நான் சாப்பிடலைல்ல, நான் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டாக்கா எதுலேயும் தெரியல, அந்த மாவுக்கும் தெரியல. கடைசியில் பார்த்தா ஹேர் ஆயில் இருக்குல்ல இந்த ஸ்மெல், அதை ஊற்றி தாளிச்சுட்டாங்க. ஒரு பானை ரசம், ஒரு சட்டி நிறைய வச்சது, அப்படியே இந்த என்ன பண்ணுறது, எல்லாம் புது எல்லாம் போடுங்கப்பா ரசத்துக்கு திரும்ப. ஹேர் ஆயில் ரசமா? ஹேர் ஆயில் ரசத்தை வரைக்கும் போட்டோம். இல்லை முத முத சாப்பிட்டோங்க, சாப்பிட்டுட்டோம் மேடம், அது ஒரு உதினிசா தான் இருந்துச்சு. ஸோ அது அன்னைக்கெல்லாம் பூரா மேடம் உங்கள் ஹேர் ஆயில் ரசம் தேங்க்ஸ் வந்த அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சக்கரம் மாதிரி அங்கே, ஆமாம் சக்கரம், அது ஃபுல்லு இதுதான் ஹேண்ட்மேட் தான், கையிலேயே செஞ்சது தான், அது கையிலே செஞ்சது, அது லைட்டெல்லாம் போட்டு அதுவே செஞ்சது. பட் என்னன்னா அது பார்க்கிங் இல்லாத இடத்துல அது ஒரு அழகா இருக்கும், நம்ம இதெல்லாம் வந்து அது ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ற இடத்துல நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஆசைக்கு பண்ணோம், அவங்க கொண்டு வந்து இதுல ஒர்க் பண்றவங்க சொன்னாங்க இது நல்லா இருக்குமே அப்படின்னு. இது ஒரே கடைசி அந்த கோயில்களை வைக்கிற மாதிரி இந்த ஃபுல்லாவே பாறைகள் இல்ல கல்கள், இது யாரும் பண்றது இப்ப பாத்தீங்கன்னா செங்கலை விட்டுட்டு ஹாலோ பிளாக்ஸ் போயிட்டாங்க எல்லாருமே, அந்த அளவுக்கு எங்கேயுமே பாக்குறது இல்ல வீடுகள் இந்த மாதிரி. ஆமா, சோ இந்த மாதிரிதான் இந்த கேட்லயும் இந்த இடத்துலயும் இந்த படியில இப்படி இந்த அது வளைவுகள் இதுக்கு ரொம்ப கான்கிரீட் இப்படி வளைஞ்சு இப்படி வர்ற ஒர்க்குங்கிறது அது காம்பினேஷன், அது இப்படி வளைஞ்சு வரும் இந்த வீடு இந்த திண்ணை இப்படின்னு அப்படியா ரிவர்ஸ்ல. ஆமா, சோ அது இப்படி இருக்கிற மாதிரி அதுக்கு தான் அதிகமான நேரம் எடுத்துப்பா. ஏன்னா ஒரு பீஸ் மரத்தை எடுத்துட்டு அதை வந்து சக்கரம் மாதிரி செதுக்கி 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 அதை செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு பீஸாக அதுக்குள்ளார வைக்கிறதுங்கிறது, இது வேஸ்டேஜ் நிறைய வரும் தேக்கில். ஸோ வேலை செய்கிற சில பேருக்கு நிறைய மரம் வேஸ்ட் பண்ணுறீங்க சார் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அப்படின்னு வாங்க. இருந்தாலும் ஒரு சந்தோஷம், அவர் என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறேன், நிறைய வீடு கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் கேரளாவில் வந்து கொல்லம் அங்கே கட்டியிருக்காரு ஃபஸ்ட்டு வீடுங்கிறது. பட் அதில் ஒரு சந்தோஷம், வேப்ப மரம் மட்டும்தான் அது வெளியே நிற்கிது, அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஆகிடுமோன்னு பயந்து அப்பப்போ வெட்ட வேண்டியதாக. எலுமிச்சை மடலாம் வச்சுக்கோங்க நிறைய இருக்கு, உங்கள் டீம் கொடுத்தனுப்புறதுக்கு. ஹோல்சேலர் போல இருக்கு சென்னையில் நீங்களும், இங்கே ஃப்ரீ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் அவங்களா பறிச்சுட்டு போவாங்க, நாங்களும் கொடுப்போம். நம்ம கொடுக்க கொடுக்க தான் காய்க்குமா மரம் சொல்லுவாங்க, இது விற்கிறதுக்குன்னு ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா காய்க்கவே காய்க்காது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால எல்லாம் யாரும் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், நூறுக்கு மேலே இருக்கும். விசேஷங்கள் வருது, இப்போ விநாயகர் சதுர்த்தி தீபாவளி எல்லாம் வருது பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க. இங்கே இங்கே கியூவாக நிற்பாங்க, மா இலக்கியாக நிற்பாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. இது இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படி ஒரு கர்வ் வச்சுக்கலாம், அதை அப்படி பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு திண்ணைங்கிறது வந்து நம்ம இப்போ தெற்கு சைடு, இப்போ காரைக்குடி பார்த்தீங்கன்னாலும் கல்லடிக்குறிச்சி திருநெல்வேலி உள்ள செட்டிநாடு அந்த உள்ளுக்குள்ள சைடு மதுரைக்குள்ள சில வீடுகள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் திண்டுக்கல் அது வீடுகள்லாம் மரத்தினுடைய வேலை அதிகம் உள்ள வீடுகள் தான் இருந்துச்சு. ஏன்னா மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து அதிகமான சூடும் அதிகமான குளிரும் ரெண்டுமே அப்சர்வ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கும், வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணாது, அந்த ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் அதை அது மர மரத்துக்கு வந்து விலை அதிகமாக ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க வேண்டியதாக போச்சு. பட் பொதுவாக கேரளாவில் இந்த தேக்கு மட்டும் இல்லை யூஸ் பண்ணுறது, பலா பலாவிலே இரண்டு விதம் இருக்குது. நார்மலாக பார்க்கக்கூடிய இப்போ இந்த மாதிரி பலா இருக்குது, ஒத்த மரமாக இப்படி வளர்ற ஒரு பலா இருக்குது, இவ்வளோண்டு தான் இருக்கும் பலா. அது நீங்கள் இப்போ வந்து திருநெல்வேலி சைடு அந்த சைட்லாம் பார்க்கல, திருவண்டு தான் இருக்கும் சின்னதா இருக்கும், உள்ள வந்து சாப்பிடுறது காக்கா அதுங்களும் சாப்பிடுவோம், நிறைய விழுவோம்,
அதை வந்து கீழே பட்சீட் மாதிரி கட்டி போட்டு விழுந்து எடுத்து அதை வச்சுட்டு அந்த அந்த கொட்டையை வறுத்து சாப்பிடுவோம் சின்னதுல நாங்கெல்லாம். அவ்வளோ அருமையா இருக்கும் வறுத்துட்டு இப்படி உண்டு. அது வந்து மரத்துல போட்டு இப்படி தேய்ச்சி ஊதிடுவோம். இந்த அதெல்லாம் தோலெல்லாம் போயிடும். அதை வச்சுக்கிட்டு தான் ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது இப்படியே குறிச்சுட்டே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பல அவனுடைய மரம் ரொம்ப ஸ்ட்ராங், வருஷக்கணக்காக நிற்கும். அது அயனின்னு சொல்லுவாங்க, அயனி பலான்னுவாங்க, ஆஞ்சலின்னு வாங்க. பட் அயனி பலாங்கிறது ஓரளவுக்கு தமிழ்நாடு சைட்லாம் அந்த தெற்கு சைட்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதெல்லாமே வந்து நம்ம வழக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தது. எல்லா வீடுகளும் அப்படி தான் இருந்துச்சு. கட்டுக்கொத்த வீடுன்னு இந்த மேலெல்லாம் மரத்தாலான வேலைப்பாடுகளும். ஆமாம் ஆமாம். நமக்கு இங்கே வந்து அது அவ்வளவு என்ன சொல்கிறது, கிராக் விட்டுரும். இப்போ தலையெல்லாம் நம்ம இது மாதிரி பித்தளையும் இதுவும் சேர்த்து போட்டோம். பட் இந்த ஆணி நம்ம யூஸ் பண்ணல. இந்த ஆணி பார்த்தீங்களா வெளியே வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த ஆணியை நம்ம வந்து உள்ளெல்லாம் நம்ம உள்ள காட்டுற ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது இப்படி தான் வரும், ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே தனியாக நல்ல மரத்துலேருந்து வந்துடும். அப்போ பாக்கு மரத்தாலான ஆணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆணி வெளியே தெரியாது. எப்போவாது நம்ம அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா அந்த மரத்தை திருப்பி அந்த ஆணியெல்லாம் சேர்த்து வெளியே எடுத்துடலாம். இது இந்த கான்க்ரீட்டு பல மாதங்கள் ஆயிட்டு இதை வந்து கொத்தி கொத்தி பாறாங்கல மாதிரி கொண்டு வர்றதுக்கு. ஆமாம் ஆமாம். ரொம்ப இது எல்லாமே கையால் மேனுவல் தான் பண்ணி, மேனுவல் தான் எல்லாமே பண்ணியிருக்கு. எல்லா ஒர்க்கும் மேனுவல் ஒர்க்கும். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துச்சு. மிஷின் ஒர்க் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து வுட்டு வந்து நம்ம நார்மல் வுட்டு அப்படியே விட்டுருக்குறோம். வுட் பாலிஷ் பண்ணவே இல்லை. அந்த மினு மினுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை போடவே இல்லை. எதுவுமே போடலை, அப்படியே தான் விட்டுருக்கோம் நேச்சுரலாக. ஸோ அந்த எத்தனை வளையங்கள் இருக்குங்கிறது போதும், எத்தனை வருஷம் ஆச்சு அந்த மரம்ன்றது கண்டுபிடிப்பாங்க. ஓகே. மரத்தில் நம்ம டோரில் எல்லாம் கவனித்து பார்த்தோம்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக போயிருக்கும். அதை வச்சு இந்த மரம் கட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ என் வீட்டுக்காரருக்கு வந்து பேசிக்காக ப்ரொஃபஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த அது அனுபவம் இருக்கிறதுனால அவரே நின்று பார்த்து பார்த்து கட்டினதான் அந்த வீடு. பிளானிங் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ரெண்டு பேரும் எப்படி பேசி பிளான் பண்ணீங்க? அது எனக்கு சின்ன இருக்கிற வீடு வேணும்னு இருந்ததுன்னா நம்ம வீட்டு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலுன்னு வந்துடுச்சு. என்னால் அதை சேஃப்டி சைடு பார்க்கும்போது ஓரளவுக்கு அது ஓகேன்னு தோணுது. கம்யூனிட்டி அதெல்லாம் இருக்கும்போது. பட் அப்படின்னு நம்ம சில அப்பார்ட்மெண்ட்டில் நான் தங்கி பார்த்தேன். எழுத்தாப்பில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பேரே தெரியாது. இப்படி கதவை இப்படி திறந்து டப்புன்னு அப்படி அவ்வளவு தான். அதுக்கு அதுக்கு நம்ம திண்ணையில் கொஞ்சம் நேரம் இறங்கி உட்காந்து காத்தோட்டமாக உட்காந்து பேசணுங்கிறது அது மண்ணு மேலே உள்ள நம்ம ஒரு ஒரு பாசத்தில் ஒரு சென்டாக இருந்தால் கூட அது நம்ம பூமியாக இருந்தால் அதில் நம்ம உட்காந்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹைட்டு போக 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 அந்த இயற்கையில் வரக்கூடிய அந்த கலாமிட்டி, சில நேச்சுரல் கலாமிட்டி அதில் எதிர்க்கிறதுக்கான சக்தி குறையும். உங்களுக்கு முடி இப்படி நீளமாக வளருது வளருதுன்னு நம்ம ஆசைப்படுறோம். வளர 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 ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். எல்லாமே இங்கே இருக்கிற திக்னஸை விட கீழே வந்து இவ்வளோ பெரிய திக்னஸில் வளர போகிறதில்ல கண்டிப்பாக. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அளவான ஒரு தோட நிறுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் யோசித்து தான் பண்ணுவோம். பெரிய ஒரு பிளானிங்ன்றதில்ல. பட் நான் என் வீடை எப்போவுமே மேலெல்லாம் உள்ளெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதில்லை. அதிகமான அறைகள் கட்டக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா வேலை செய்ய ஆள் கிடைக்கல, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நமக்கு சொந்தமாக எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். சொந்தமாக நின்று நமக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படும்போது ஐயோ போதுப்பா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. அது ஒன்று தான். வேலைலாம் கட்டும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவரும் ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் கட்டிட்டார். அதுக்கப்புறம் தோ இந்த இந்த கேப்பில் எல்லாமே நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாளாக அது ஃபுல் ப்ரெஷ் பண்ணோம். ஏன்னா நம்ம பராகரம் காக்காவே யாரையும் ரிஜெக்ட் ஒன்றுமே பண்ணுறதில்லை. காக்காவை துரத்தி விடு, இதை துரத்தி விடாது, ஒன்றும் கிடையாது. இயற்கையோடு ஒத்து வாழ்றது. ஆமாம் ஆமாம். எல்லா பறவைகளும் இங்கே வந்து உட்காரும், இங்கே வந்து இங்கே வந்து கூடு கட்டிட்டு போவோம், எல்லாம் பண்ணும். இதில் பொறா மட்டும்தான் கொஞ்சம் வந்து இப்போ மூளை இல்லாதது. இந்த இப்படி இருக்கிற கான்கிரீட்டில் வந்து டெய்லி வந்து முட்டை இட்டுட்டு போவோம். அது அப்படி கீழே விழுந்து உடையும். திரும்பவும் அதுக்கு புத்தி இல்லை, திரும்பவும் அங்கே தான் வரும். கொஞ்சம் சேஃபான இடத்துல போட சொன்னா காக்காக்கு இருக்கிற மூலம் இது கிடையாது. அது இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கிது பாருங்க. அதுதான். பட் இப்படி இப்படி நம்ம தனியாக இருக்கும்போது இப்படி கொஞ்சம் மரங்கள் செடி கொடிகளோட இருக்கும்போது ஒரு நாலஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுடைய ஒரு சுத்தவாயு அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது. லாக்டவுனுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மூச்சு தங்க அம்மா அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்காங்க. மூச்சு தண்டல் எதுக்கு மூச்சு தண்டல் இப்படி வருதுன்னு தெரியல. ஈஸ்னோஃபீலியாவா அப்போலோ இல்லை அட்மிட் பண்ணி என்னன்னு பார்த்தா ஆக்சிஜன் லெவல் குறையுது. ஸோ சிலிண்டர் ஒன்று பக்கத்திலே வச்சு கொஞ்சம் லெவல் குறையுது, அதிகமான நேரத்தில் தூங்குறாங்கன்னா உடனே வச்சிருங்க அண்ணா. இன்னும் போக போக என்ன ஆகும் சிட்டியோட நிலைமை? காசு கொடுத்து வாங்குற மாதிரி நிலைமைக்கு வந்துடும் போல. அப்போ என்எஸ் கிருஷ்ண படத்துலலாம் தண்ணி காப்பி கொடுத்து குடிக்கிற தண்ணி வாங்க வேண்டிய காலம் வரும் அப்படின்னு அவர் பாடினார். எல்லாமே இப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரியே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இங்கே வைக்கணுங்கிற ஒரு ஒரு சபாச்சாரம்ன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ தான் கிராமங்கள் நகரங்கள் ஆகக்கூடாதுங்கிற ஆசை வருது எனக்கு. எப்போவுமே அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும்னே ஆசை.
ஆமா காத்தோட்டம் இல்லாம வீடுகளே இப்ப கட்டுறது இல்லப்பா. வென்டிலேஷன்றது ரொம்ப அது என்ன பண்றது நிலைமை அப்படி இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில 600 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணி கட்டும் போது முன்னாடி உள்ள இடம் விடுங்க சைட்ல விட அதெல்லாம் நடப்பதில்லை சாத்தியம் இல்லப்பா. வாங்கப்பா உள்ள போலாம். கமல் சார் வந்து ஒரு தடவை ஏமாத்துறதுக்கு இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஊட்டி விடுற பழக்கம் நிறையா. அம்மா சாப்பிடும்போது வந்த மக்களே அப்படின்னு ஊட்டி விடுவாங்க. மூத்த அக்கா இருந்தால் எங்கள் எல்லாருக்கும் இப்படியே பழகி எனக்கு என்ன அளவு எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. நம்ம சுதந்திரத்தை வந்து நிறையா வந்து என்ன மிஸ்யூஸ் பண்ணுறோம் அது வேற விஷயம். இப்போ நம்ம இருக்கிற நாடு அவ்வளோ செழிப்பான நாடு. நம்மளுடைய மண்ணுங்கிறது நமக்கு எதையுமே தரக்கூடியதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள்.